வணக்கம் மக்களே, பிக் பாஸ் மலையாளம் இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தான் டீடெயிலாக பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா, வேக்கப் சாங் போட்ட உடனே பாத்தீங்கன்னா, மார்னிங் ரொட்டீனா வந்து ஒரு புதுசா ஒரு இனிஷியேஷன் எடுக்கிற மாதிரி ரேஷ்மின் வந்து பிடி டீச்சர்ல யோகாசனங்கள் சொல்லி கொடுத்துட்டு, பிரீத் இன் பிரீத் அவுட் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து காலைல ஒரு மார்னிங் எக்ஸசைஸோட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு நல்லதுதான், நல்லா பண்ண மாட்டேன், பட் அவங்க வீட்டுக்குள்ள அதை பார்க்கும்போது சரி சூப்பரான விஷயம் பண்றாங்களேன்னு எனக்கு தோணுச்சு. பட் இது பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம், சோ ஒரு பக்கம் சில பேர் அக்ரி பண்ணுவாங்க, சில பேர் டிஸ்அக்ரி பண்ணுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில ஜான் மோனின்றவங்க இருக்காங்க. என்னன்னா, காலைல வந்து இந்த மாதிரி யோகாசனம் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, எனக்கு என்னோட பர்சனல் ஸ்பேஸ் வேணும், நான் போயிட்டு அங்க ரெஸ்ட் ரூம் போனோம், அப்புறம் ஸ்மோக்கிங் பண்ண போனோம், இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, காலைல கூப்பிட்டு இப்படி மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஜான்மணி. ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொன்னதுக்கு இவ்வளோ குவஷ்சன் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது எனக்கு, என்னத்த சொல்றது போங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஜிண்டோ மேல கம்ப்ளைண்ட் வருது. ஜிண்டோ பவர் டீம் மெம்பரான ஜிண்டோ இருக்காரு பாத்தீங்களா, ஸ்ரீரேகா ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பவர் டீம் மெம்பர் என்னன்னா பொறுப்பு, அந்த பொறுப்பு அவர் ஒழுங்கா நடக்கிறாரா? சோ பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு லிவிங் ஏரியால வந்து உட்கார சொன்னார்னா எல்லாரும் சீக்கிரமா வந்துடுறாங்க, ஆனா எப்பவுமே லேட்டா வர்றது யாருன்னா ஜிண்டோ, எல்லா வாட்டியும் லேட்டா வர்றது ஜிண்டோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஸ்ரீரேகா சொல்றாங்க. அவங்க எல்லா வாட்டியுமே நோட் பண்ணி வச்சிருக்காங்க, இவன் இதை பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி நோட் பண்ண வச்சுட்டு அங்க உட்காந்துட்டு குரூப்பா வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதனா ஒரு சுச்சுவேஷன் வரட்டும், நான் கேட்க போறேன், இது பண்ண போறேன்ற மாதிரி ஸ்ரீரேகா உட்காந்து வெளியே பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நியாயமான விஷயம் தானே, ஏன்னா ஒரு பவர்ல இருக்கவங்க, ஒரு இதுல இருக்க அங்கீகாரத்துல இருக்கவங்க முதல்ல அவங்க தான் வந்து பாக்கணும், ஆனா அவங்களே லேட்டா வந்தா என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. சோ அது ஒரு பக்கம் பேசிட்டு இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்குது. என்னன்னா, அங்க கிச்சன்ல வேலை செய்யிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, நோரா வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறாங்க ரேஷ்மின் கிட்ட. நேத்து என் கூட வந்து பவர் டீமுக்குள்ள ரேஷ்மின் மற்றும் ஜிண்டோக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே வந்து போட்டு வெளியே ஓபனா பேசிட்டு இருக்காரு ஜிண்டோ அவர்கள். ஆக்சுவலா வந்து தீர்மானம், பவர் டீம்ல சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே தான் அந்த டிசிஷனும் இருக்கணும், டிஸ்கஷனும் அப்படியே தான் இருக்கணும். பட் ஜிண்டோ வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு தேவைன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்றது, தேவையான நபர்களுக்கு போட்டு கொடுத்துருது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு கூட யமுனா மேட்டர்ல போட்டு கொடுத்தார் ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஒரு பக்கம் செம டென்ஷன் ஆயிட்டு, வாட் த ஃபக் அப்படின்ற அளவுக்குலாம் ரேஷ்மின் போக ஆரம்பிச்சுட்டு செம டென்ஷன் ஆயிட்டாங்க. ஜிண்டோ கிட்ட போய் கேட்கும்போது ஆமா சொன்னியா அப்படின்லாம் போது அப்படியே இல்லாத மாதிரி மழுப்ப ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் ஆமா சொன்னாரு அப்படின்ற மாதிரி நோரா சொன்ன உடனே, ஏய் நீ இப்ப சொன்ன மாத்தி பேசாத, சொன்னன்ற மாதிரி நோரா வந்து பயங்கரமா வந்து சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் ஜிண்டோ சொன்னதை சொன்ன உடனே ரேஷ்மின் செம டென்ஷன் ஆயிட்டாங்க. பவர் டீம்ல டிஸ்கஸ் பண்ணது நீ ஏன் வந்து சொன்ன, அதை நீ சொல்லிருக்க கூடாது, இதெல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் ரேஷ்மின் டென்ஷன் ஆயிட்டு, ரேஷ்மின் மற்றும் ஜிண்டோக்குல கான்வர்சேஷன் போகும்போது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாங்க, இப்படி தொட்டுறாங்க, இப்படி தொட்டு ஒரு வார்த்தை பேசிட்டாங்க. இப்ப ஏன் என்ன தொட்டீங்க, இது தப்பு அப்படின்ற மாதிரி ஜிண்டோ வந்து பேசுற, லைட்டா தொட்டதுக்கு இதுவா அப்படின்ற மாதிரி இருந்தது. உடனே ரேஷ்மின் வந்து சாரி ஈரின்லாம் ஒரு பக்கம் சொல்லி இது பண்ண ட்ரை பண்றாங்க. அதை ஒரு பாயிண்டா எடுத்து ஒரு பக்கம் ஜிண்டோ வேற பேசுறாரு. ஜிண்டோ என்ன ஜிண்டோ அப்படின்ற மாதிரிதான் நமக்கு இருக்கு. அவர் பார்த்து புரிஞ்சு நடந்திருக்கலாம் அந்த இடத்துல. இது சொன்ன உடனே எல்லாருமே சுத்து போட்டாங்க ஒரு பக்கம் ஜிண்டோக்கு எதிராக. ஏன்னா பவர் டீம்ன்றவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற டிசிஷன் அவங்க மட்டுமே இது பண்ணோம், பட் இங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, பவர் டீமே சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நோரா அர்ஜுன் மாத்தி மாத்தி இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய ஹீட்டட் மூமெண்டா ஆகி ஒரு பக்கம் நடக்குது. ஏன்னா இது ஒரு ரூல் பிரேக் மாதிரி, இது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற டாபிக் போகுது. அந்த டாபிக் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிருது. ஏன்னா இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு வந்து கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அப்போ பிக் பாஸ் வந்து குறுக்கிறார். சண்டை ஹெவியா போயிட்டு இருக்கு, பிக் பாஸ் குறுக்கிட்டு நிறுத்த சொல்றாரு. ஓகேவா, இதுல வந்து என்ன பண்றாருன்னா ஜிண்டோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாரு. என்ன குற்றச்சாட்டு ஜிண்டோ மேல வைக்கப்பட்டதுன்னா, பவர் டீம் டிஸ்கஷன் வெளியே யாருமே சொல்லக்கூடாது, அதை சொல்லியிருக்காரு அப்படின்றதே ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நாய் கொலைச்சிருக்கு, சோ ஜிண்டோ தூங்கி இருக்காரு நாய் குலைச்சிருக்குன்றது ரெண்டாவது. மூணாவது பனிஷ்மெண்ட் என்ன, மூணாவது குற்றச்சாட்டு என்னன்னா, சோ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஜிண்டோ லேட்டா தான் வராருன்ற மாதிரி ஸ்ரீரேகாவும் அவங்களோட பாயிண்ட் ஆட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. சோ இதெல்லாம் ஒரு தப்பான விஷயம், இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது பவர் டீம், பவர் டீம் வந்து மெம்பர், நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன போது ஜிண்டோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணீங்கன்னா, நீங்க சொன்னீங்கன்னா நான் பனிஷ்மெண்ட் கூட ஏத்துக்கிறேன், பனிஷ்மெண்ட் கூட பண்ணிக்கிறேன், ஆனா நான் தப்பு பண்ணல. எப்படி, நீங்க எல்லாரும் சொல்றீங்க அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா நான் தப்பு பண்ணல அப்படின்றது தான் அவரோட பாயிண்ட். ஓகேவா, ஆனா இவர் பண்ணது தப்பு, ஆனா அந்த தப்பு அக்செப்ட் பண்ண மாட்டாரா, எல்லாரும் சொல்றதுக்காக நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கலாம், நான் நல்லவன் நல்லவன்ற மாதிரி ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு அந்த இடத்துல ஜிண்டோ.
இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாரு. ஏன் இப்படி காரணம்னா, நான் பவர் டீம்ல இருக்கிறதால நான் வந்து இதுவா இருக்கேங்க, ரூலை ஃபாலோ பண்றேன், எல்லாரும் நீங்க மீட்டிங்க்கு கரெக்ட் டைமுக்கு வரீங்களான்றத நான் ஃபாலோ பண்ண எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றத சொல்றாரு. உடனே வந்து அப்சரா, போன வாரம் கேப்டன் அப்சரா எழுந்து சொல்லிடுறாங்க, நான் வந்து போன வாரம் கேப்டன் இருக்கும்போது எல்லாரையும் வர வச்சு நான் செக் பண்ணி அமிச்சேன், இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி டைமிங்க்கும் நான் வந்தேன், ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், சாப்பிட்றதுல இருந்து ஒரு கேப்டனா இருந்தா அந்த பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கணும், நான் நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், ஆனா நீங்க அப்படி பண்ணாதா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து அப்சரா அவங்களோட நியாயத்தை ஒரு பக்கம் சொல்றாங்க. எப்பவுமே நீங்க லேட்டா தான் வரீங்க, சீக்கிரமா இல்ல, போன வாரத்துல இருந்து இப்ப வரையுமே நீங்க லேட்டா தான் வரீங்கன்ற மாதிரி இன்னும் அவங்களோட பாயிண்ட் ஆட் பண்றாங்க. இதுக்கு ஜிண்டோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதே அது ஒரு நியாயமான எக்ஸ்பிளனேஷனாகவும் மற்றவங்களை அக்ரி பண்ற மாதிரி இல்ல. அப்படிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஜாஸ்மின் ஒரு கேள்வி கேட்கறாங்க, இப்போ நீங்க உங்களுக்கு தேவைன்னா அது ஒரு பர்சனல் விஷயத்த, உங்களுக்கு உங்களுக்கு வந்தா பர்சனல், மத்தவங்களுக்கு வந்தா பர்சனல் கிடையாதா, எல்லாருக்கும் ஒரு நியாயமா பேசுங்க ஜிண்டோ, மாத்தி மாத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் ஒரு விஷயத்த எடுத்து பேசின போது உடனே என்ன பண்றாரு இவர் வந்து, ஜாஸ்மின் மற்றும் கேப்ரி வந்து ஏதோ பாத்ரூம்ல ஏதோ ஒன்னு இருந்திருக்கு போல, அதை பத்தி ஒரு விஷயத்த எடுத்து பேசுறாரு. அதே மாதிரி கேப்ரி வந்து அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, இது பண்றாருன்ற மாதிரி கேப்ரியோட பர்சனல் இஷ்யூ, அவருக்கு ஏதோ லூஸ் மோஷனோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்குங்க, அதை போனதை ஒரு விஷயமா எடுத்து குற்றச்சாட்டு மாதிரி எடுத்து வந்து இங்க வந்து கேப்ரி ஜிண்டோ பேசிட்டு இருக்காரு. உடனே அதை சொன்னவனே ஒரு பக்கம் கேப்ரி டென்ஷன் ஆயிட்டு, என்னோட பர்சனல் விஷயத்த மெடிக்கல் ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் எடுத்து பேசாதீங்க, இந்த வீட்டுல பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, ஜிண்டோ நீ இப்படி பேசாத அப்படின்ற மாதிரி ஜிண்டோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நடுவுல இன்டரப்ட் பண்ணிட்டாரு கேப்ரி. இன்டரப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது நீ பேசாத, நான் பேசும்போது நீ ஊருக்கு வரன்ற மாதிரி கேப்ரி பேச ஜிண்டோ பேசுன்ற மாதிரி ரொம்ப ஹீட்டட் மூமெண்ட், ரொம்ப ஃபேஸ் டு ஃபேஸ் போயிடுச்சு. நடுவுல பிக் பாஸ் இன்டர்பிரட் பண்ணி நிறுத்துங்க 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 அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சமாதானப்படுத்தி விட்டாரு. இல்லனா அடுத்த எவனாவது குத்திட்டு திரும்ப இன்னொருத்தர சர்ஜரிக்கு இன்னொருத்தர ரெட் கார்டு கொடுக்க முடியாதையா அப்படின்ற மாதிரி ஜிண்டோ இவரோட மைண்ட் வைஸ் ஆறதுக்கும் போல, பிக் பாஸோட மைண்ட் வைஸ் இது ஒரு பக்கம் நடக்குது. ஆக்சுவலா பர்சனல் அவர் மெடிக்கல் ஹெல்த் கண்டிஷனுக்காக டேப்லெட் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காராம், அதை ஒரு விஷயமா எடுத்து பேசணும்ன்ற மாதிரி ஜிண்டோக்கு தேவைன்னா எடுத்துப்பாரு, தேவையில்லன்னா தூக்கி போட்டு வேலை பார்ப்பாரு போல, இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு பவர் டீம் மெம்பரா, ஒரு நியாயத்தை நிலைநாட்டும் மெம்பரா வந்து ரேஷ்மின் வந்து ஒரு தரமான செய்கை செஞ்சாங்க. என்னன்னா ஜிண்டோக்கு ஒரு பனிஷ்மெண்ட் போர்டில் அங்கே வெல் அடிச்சு பனிஷ்மெண்ட் எழுதணும், 2 days வந்து ஃப்ளோர் கிளீனிங், 1 day வந்து வெஷல் கிளீனிங்ன்ற மாதிரி ஒரு போர்டில் எழுதி போட்டுறாங்க. ஒரு நல்ல விஷயம், ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருந்தாங்க ரேஷ்மின். இதை பண்ணிட்டு போர்டில் எழுதி விட்டோன்னே ஜிண்டோ என்ன பண்றாரு, அந்த போர்டை அழிச்சிட்டு இவருக்கு கேப்ரிக்கு பனிஷ்மெண்ட் எழுத போறாராம், கேப்ரி தப்பு பண்ணிட்டான், கேப்ரி இது பண்ணலன்ற மாதிரி கேப்ரிக்கு பனிஷ்மெண்ட் எழுத போறாராம். ஆனா இங்க ஒரு ரூல் என்னன்னா, நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, பவர் டீம்ல இருக்கிற ஒரு ஆள் நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆனா அவர் இஷ்டத்துக்கு அவர் பனிஷ்மெண்ட் எழுதிட்டு இருக்காரு யாரு, ஜிண்டோ. இன்னொரு பக்கம் நோரா செம டென்ஷன் ஆயிட்டாங்க, ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா நோராவை வச்சு செஞ்சிருந்தாருல ஜிண்டோ. என்ன பண்றாங்க, நோரா வந்து ஜிண்டோ வந்து இந்த அவருக்கு எழுதின பனிஷ்மெண்ட் போர்டில் எழுதுனது அழைச்சார்ல, அப்ப வந்து நோரா கேக்குறேன், இந்த மாதிரிலாம் அழிக்காதீங்க, ரொம்ப பண்றது தப்பு, நீங்க பிக் பாஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும்னு பேசுறீங்களே ஜிண்டோ, இப்ப நீங்க பிக் பாஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா, இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா, என்ன பண்றீங்க நீங்க இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி நோரா வந்து இதுதான் சுச்சுவேஷன் கேள்வியை கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் ஜிண்டோக்கு பதிலே சொல்ல முடியாம நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இது கொடுக்கணும் அப்படின்னும் போது ஜாஸ்மினும் வந்துறாங்க, நீ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா நீ உன் டீம் மெம்பர் கூட டிஸ்கஸ் பண்ணி எழுது, டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணு, டிஸ்கஸ் பண்ணாம இதெல்லாம் பண்ணவே பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து ஜாஸ்மினும் ஒரு நியாயமான கேள்வி கேட்கறாங்க. இந்த எந்த கேள்விக்குமே ஜிண்டோ கிட்ட பதிலே இல்ல, ஜிண்டோல் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன பண்றாரு, அந்த பவர் ரூமுக்கான சேலஞ்சு டாஸ்க்ல வந்து ஒரு பக்கம் வந்து நெஸ்ட் டீம் செலக்ட் ஆயிருக்குல, பவர் டீம் விசஸ் நெஸ்ட் டீமுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறாங்க, கேட்ச் த பால் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிக் பாஸ் தமிழ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஒரு கேப்டன்சி டாஸ்க் வந்து அந்த பிளேட் எல்லாம் அடிக்கி அப்டேக்கல் எல்லாம் அடிக்கி அந்த பாலை வந்து டஸ்ட்பின்ல உள்ள ஒரு பாக்ஸ்ல உள்ள வைக்கிற மாதிரி தான் டாஸ்க். அந்த 3 rounds நடக்கும், அந்த 3 rounds எந்த 2 rounds ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இந்த டாஸ்கை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா 3 rounds பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த பழைய பவர் டீமே வந்து அந்த பாலை போட்டு ஸோ ஜெயிச்சு பவர் டீம் வந்து அடுத்த வாரத்துக்கான பவர் டீமை வந்து அவங்களே நிலைநாட்டிக்கிட்டாங்க அவங்களோட சக்தியை. இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சது. இன்னும் இந்த எத்தனை வாரம் இந்த ஜிண்டோ ஜிண்டோட வேலையெல்லாம் பார்க்க போறோமோ அப்படின்ற மாதிரி பல பேரோட மைண்ட் வைஸ் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அந்த டாஸ்க் ரொம்ப நேரம் போய் பிக் பாஸ் பல சலுகையெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பழைய பவர் டீமே ரீட்டைன் ஆயிருக்காங்க, இது ஒரு பக்கம் நடக்குது. இது வந்து ஸோ நடுவில் நடுவில் ஸோ டைம் விட்டு நடந்தது. நான் ஒரே கோர்வையை அதை மூணுத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். இதுக்கு நடுவில் நான் பல விஷயங்கள் நடந்ததுங்க. என்னன்னா ஒரு பக்கம் ஜிண்டோக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா, ஜிண்டோ பனிஷ்மெண்ட் பண்ணணும். இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கம்
ரேஷ்மின் வந்து சொல்றாங்க இந்த ஜிண்டோ கொடுத்த பனிஷ்மெண்ட் ஜிண்டோ பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஆஸ் அ பவர் டீம் மெம்பரா என் பவர் டீம்ல இருக்காரு ஒரு ஆள் பண்ணலன்னா நான் பண்றேன் அந்த இதுவே அப்படின்ற மாதிரி ஜிண்டோ கொடுத்த பனிஷ்மெண்ட்டை நானே பண்றேன்ற மாதிரி அவங்க எடுத்து அந்த ஃபுளோர் கிளீனிங் வேலையெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே ரேஷ்மின் அப்படி பண்ணாத 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 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ரேஷ்மின் பண்ணது அது அவங்களுக்கு பாசிட்டிவா தான் அமையும். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் பண்ண முடியாம தவிக்கிறாரு, பண்ண மாட்டேன்ற ஒரு முடிவில் இருக்காரு. அதுக்கு பதிலாக அவங்க கூட இருக்கிற மெம்பர் வந்து பண்றாங்க, அவங்க தப்பே பண்ணல பட் அவங்க வந்து பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற போது ஜிண்டோ கிட்ட போய் எல்லாம் கேட்கறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஜாஸ்மின் கேட்கறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது பிக் பாஸ் சொல்லிட்டோம் நான் பண்றேன் போது உடனே ஜாஸ்மின் சரியான கேள்வி, அப்ப நீங்களும் சொல்லாதீங்க, நீங்களே ரூல ஃபாலோ பண்ணல, நீங்க எங்களுக்கு ரூல் போடாதீங்க, நாங்க எங்களுக்கு எப்ப தோணுதோ நாங்க எல்லா வேலைகளும் நாங்க பாத்துக்கிறோம், மிச்சம் மூணு டீம் வந்து நாங்க எல்லாத்தையும் நாங்க எப்ப தோணுதோ அப்பதான் பண்ணுவோம்ன்ற மாதிரி ரேஷ்மின் ஒரு பக்கம் ஜாஸ்மின் கேள்வி கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே சரியான கேள்வியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கா இருந்தது. அப்ப வந்து ஜிண்டோ முழிக்கிறாரு, பட் அந்த இடத்துல ரேஷ்மின் வந்து அதெல்லாம் கிடையாது, நீங்க உங்க வேலையை பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரேஷ்மின் விடாபுடியா அந்த இடத்துல இருந்தாங்க. ஒருவேளை ஜிண்டோ மாதிரி பேசாம இருந்தா அங்க வேற மாதிரி ஒரு சண்டையை உருவாக்கி வேற மாதிரி வேலைகளையே பார்த்து ஜிண்டோவே ஆள காலி பண்ணிருக்கலாம். பட் அந்த சுச்சுவேஷன் வந்து காமா சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டாங்க ரேஷ்மின். ஃபயர் மோடுங்க நீங்க ரேஷ்மின், வேற லெவல் சம்பவம் செஞ்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கிச்சன்ல ஒரு சண்டை வெடிக்குது. என்ன சண்டை அப்படின்றது பாத்தீங்கன்னா, கிச்சன் டீமோட கேப்டன் வந்து ஸ்ரீது, அதுல வந்து சரண்யா, அப்சரா, நோரா இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா, நோரா மேல ஒரு கம்ப்ளைண்ட் வருது. நோரா இங்க வேலை செய்யும் போது அடிக்கடி போய் பேசிட்டு வரா வந்து வேலையை ஒழுங்கா செய்யறதில்ல அப்படின்ற கம்ப்ளைண்ட் வருது. பட் நோரா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு காய்கறி கட் பண்ண கொடுக்குறாங்கன்னா தக்காளி கட் பண்ணி கொடுக்குறாங்களா, கட் பண்ணிட்டு போய் பேசுவாங்க. திரும்ப வந்து எதனா கொடுத்தாங்களா கட் பண்ணிட்டு அவங்களோட வேலையை செஞ்சுட்டு தான் அந்த வேலையை போய் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு கம்ப்ளைண்டா வந்து ஒரு பக்கம் ஸ்ரீது கிட்ட சொன்ன போது, ஸ்ரீது கேட்கும் போது அப்சரா வந்து அப்சரா சரண்யெல்லாம் ஏகப்பட்ட பேசுகள் வந்து நோராவை பேசினோட நோரா எமோஷனலா கத்திட்டு ஒரு பக்கம் போயிட்டு அவங்க அப்செட் ஆயிட்டாங்க. நான் எல்லா வேலையும் பண்ணேன், எல்லாத்தையும் பண்ணி என் மேல பண்ணாத மாதிரி பழி போடுறீங்களே, இந்த மாதிரி போடுறீங்களேன்ற மாதிரி நோரா ஒரு பக்கம் அப்செட் ஆயிட்டு பெட்ரூம்ல ஒரு பக்கம் வந்து எமோஷனலா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஸ்ரீது வந்து போயிட்டு அப்சரா கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு எதனா பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நான் தானே கேப்டன் நீ என்கிட்ட சொல்லுங்க, நான் அவகிட்ட கம்ப்ளைண்ட் கன்வே பண்ணிடுறேன். பட் அவர் எல்லா வேலைகளும் கரெக்டா செஞ்சிருக்கா, அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுதான் இருக்கா, செய்யாமலாம் இல்ல, அப்படி செய்யாம போய் பேசினா தப்பே தவிர செஞ்சுட்டு தானே போனா, இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் அங்க ஒரு சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்சரா கிடையே. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னொரு பாயிண்ட்ல வந்து ஜிண்டோ வந்து எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டு ஒரு பாயிண்ட்ல அழ ஆரம்பிக்கிறாரு. இதுல ஒரு பனிஷ்மெண்ட், அவர் பனிஷ்மெண்டே பண்ணல, வெயில்ல போய் உட்காந்துக்கிட்டு இதை நான் பனிஷ்மெண்டா ஏத்துக்கிறேன்ற மாதிரி தியாகியா மாறுறாராம். எப்படி வெயில்ல போய் உட்காந்துக்கிட்டு நான் பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிறேன், வெயில் இருக்கிற பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிறேன் தியாகியா மாற ட்ரை பண்றாரு ஜிண்டோ. இந்த இடத்துல வந்து ஜாஸ்மீனோ சீரேகாவும் போய் கேட்கும் போது, என்ன ஜாஸ்மின் உனக்கு ஸ்கிரீன் பேஸ் வேணுமா, நீ டிவில வரதுக்கு ட்ரை பண்றியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி கேட்டாலும் ஸ்கிரீன் பேஸ் இதெல்லாம் வேணுமான்ற மாதிரி ஜிண்டோ பேசுறாரு. அப்போது ஜிண்டோ எதுக்காக பண்றாரு, அவரும் ஸ்கிரீன் பேஸ் வேணும், அவருக்கும் இது தேவை, அதனாலதான் அவரும் பண்றாரா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சச்சரவுகள்லாம் முடிச்சு ஒரு பக்கம் வந்து அந்த டாஸ்க் முடிஞ்சதுல, அந்த டாஸ்க் பவர் ரூம் சேலஞ்ச் டாஸ்க்கை வந்து ஃபைனலாக ஜிண்டோ டீம் வெற்றி பெற்று ஜெயிச்சிட்டாங்க. அதுதான் லாஸ்டா எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்னும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மக்களே, எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ்.